இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் சேமியா எடுத்துக்கோங்க, 1.5 கப் வந்து சர்க்கரை, முந்திரி திராட்சை. ஒரு பேனை ஹீட் ஆனதும் அதில் நெய்யும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலரில். நல்ல ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்துருங்க. இந்த நெய்யிலேயே அப்படியே தண்ணி, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வறுத்த சேமியாவே டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வறுக்கலைன்னா நெய் ஊற்றி ஒரு வணக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது கேசரி பவுடர் சேர்த்திக்கோங்க கலருக்காக. இப்போ நல்லா சேமியா நல்லா வெந்துருச்சு, கையில் எடுத்து மிசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம் நம்ம. இதுக்கு 1 கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். எனக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்குங்கிறதுக்காக நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் சர்க்கரையே எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. இந்த டைமில் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்திக்கோங்க. கடைசியாக நல்லா கொதித்ததுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வானலில் ஒட்டாத மாதிரி பதம் வரும். அந்த பதம் வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கணும்.